அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோல வந்து பாண்டிங் இன் அசிட்டிலின். ஸோ அசிட்டிலின் ஃபார்முலா பார்த்தோம்னா C2H2, ரெண்டு கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, சரியா? ஸோ இதில் எப்படி ஹைப்ரிடைஸ் ஆகுது, எப்படி பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது? ஸோ அசிட்டிலின் அப்படின்னா அதில் வந்து சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச்னு அர்த்தம், ஓகேயா? C2H2 அதாவது சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச். ஸோ இதில் எப்படி வந்து பாண்டிங் நடக்குது, எப்படி ஹைப்ரிடைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதே அதிலே பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் ஈத்தீன் இருக்கு இல்லையா, எத்திலின் அல்லது ஈத்தீன். ஸோ அதுக்கு வந்து ஹைப்ரிடைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தோம்னா டபுள் பாண்ட், கீழே ஒரு சிக்மா பாண்ட், மேலே ஒரு பை பாண்ட் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ C2H2 அப்படிங்கும் பொழுது சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச்னு அர்த்தம், ரெண்டு கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன், நடுவில் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது மீனிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு கார்பனும் எப்படி ஹைப்ரிடைஸ் ஆகுது அப்படிங்கிறத என்னது பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு கார்பனுமே ஒரே மாதிரி தான் ஹைப்ரிடைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ஹைப்ரிடைசேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன், அடுத்த ரெண்டு கார்பனுக்கு நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் சிக்ஸுங்கும் பொழுது ஆறு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 1s2, 2s2, 2p2. ஸோ 1s2 ரெண்டு எலக்ட்ரான், 2s2 ரெண்டு எலக்ட்ரான், 2px ஒன்று, 2py ஒன்று. 2p2 தான் என்னது, 2px ஒன்று, 2py ஒன்று, ஓகே? ஸோ இப்போ கார்பனோட எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா 2s2 ரெண்டு, 2px ஒன்று, 2py ஒன்று. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, பாண்ட் ஆக போகுது. பாண்டிங் நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 2s2 இருக்கிற ஒரு எலக்ட்ரான் 2pz ஜம்ப் பண்ணும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். அதாவது பாண்டிங் நடக்கும் பொழுது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனோடனே எது மட்டும் ஹைப்ரிடைஸ் ஆகுதுன்னா, இந்த 2s2 இந்த 2px மட்டும் என்ன ஆகுதுனா ஹைப்ரிடைஸ் ஆகுது. 2s2 2px மட்டும் ஹைப்ரிடைஸ் ஆகுது. என்ன ஹைப்ரிடைசேஷன் நடக்குது, எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். ஸோ 2s 2px, மீதி இருக்கிற 2py 2pz அன்ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். 2py 2pz அன்ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கார்பனில் நடந்தது. அதே மாதிரி செகண்ட் கார்பனில் என்ன நடக்கும், ஃபஸ்ட் இந்த கார்பனில் நடந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த செகண்ட் கார்பன்லேயும் இதே மாதிரி நடக்கும். இது வந்து 2s, இது 2px, மீதி இருக்கிற 2py 2pz அன்ஹைப்ரிடைஸ்டாக இருக்கும், சரியா? ஃபஸ்ட் கார்பனில் நடந்த மாதிரி செகண்ட் கார்பன்லேயும் நடந்துருச்சு. இது ரெண்டு மட்டும் என்னது, எஸ்பி ஹைப்ரிடைஸ்டு, மீதி ரெண்டும் அன்ஹைப்ரிடைஸ்டு. இப்போ இதுக்கப்புறமா எப்படி பாண்ட் நடக்குது அப்படிங்கிறதான் விஷயம். இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகணும், இந்த கார்பன் ஒரு ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகணும், மீது இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் மூணு பாண்டு ஃபார்ம் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த கார்பனுக்கு எப்படி பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கார்பனில் இருக்கிற ஒரு ஹைப்ரிடைஸ்டும் இந்த கார்பனில் இருக்கிற ஹைப்ரிடைஸ்டும் ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கிற சிங்கிள் பாண்ட். கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாண்டு சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பாண்ட் பேர் சிக்மா பாண்ட், ரைட்டா? அடுத்து வந்து மீதி இன்னொரு ஹைப்ரிடைஸ்டு இருக்குது இல்லையா, அந்த ஹைப்ரிடைஸ்ட் வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஆகிடும். ஹைட்ரஜனில் இருக்கிற 1s ஆர்பிட்டலோட பாண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கார்பனில் இருக்க இன்னொரு ஹைப்ரிடைஸ்ட் இன்னொரு ஹைட்ரஜனில் இருக்கிற 1s-ஓட பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிடுச்சு, இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிடுச்சு. பாண்ட் ஆனதுக்கப்புறம், ஓகே, இது இங்கேயோட பாண்ட் ஆயிடுச்சு, இந்த ஹைட்ரஜனோட இங்கே பாண்ட் ஆயிடுச்சு. மீதி ரெண்டு இருக்கிற அன்ஹைப்ரிடைஸ் ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். எப்படி நீங்கள் யோசிக்கணும்னா, இது ஒரு பிளேன், ரைட்டா? இது ஒரு பிளேன், இதை தான் மாலிகுலர் ஆக்சிஸாக எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இங்கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவில் ஒரு ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டல் பாண்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதே நேரத்தில் இந்த ரெண்டு கார்பனுக்குமே ஒரு ஹைட்ரஜன், இந்த சைடு ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு. அதை தான் இங்கே எல்லோ கலரில் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். மீதி இந்த 2py 2pz இந்த கார்பனில் ஒரு அன்ஹைப்ரிடைஸ்டாக பெர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு கார்பன்லேயே அன்ஹைப்ரிடைஸ்டாக பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்பனுக்கு அன்ஹைப்ரிடைஸ்டாக 2px 2py 2pz இருக்குது, இந்த கார்பனோட 2py 2pz. ஸோ இது ரெண்டு என்ன செஞ்சுக்கணும்னா, இப்படி பெர்பெண்டிகுலராக பாண்ட் நடக்குது, இப்படி ஓவர்லேப் ஆகும். இதில் இருந்து இப்படி ஓவர்லேப் ஆகும். இப்படி ஓவர்லேப் ஆகும்போது அது என்ன சொல்கிறோம், பை பாண்டுன்னு சொல்கிறோம், ஓகே? ஸோ ஒரு பை பாண்ட், ரெண்டு பை பாண்ட்.
So, that is how we represent it. First, this is sigma bond. This is the two bonds. Pi bond. So, C, triple bond C, this is sigma bond. Mela irukka rendu code me pi bond right so idoda common name vandu acetylene IU pack name vandu ethane rendu carbon irukku rendu carbon nadula triple bond irukkradanal yne ethane acetylene nadradhu common name ethane ngiradhu enadhu IU pack name rendu me onnu dhaan kurikkudhu okay so idhula enadhu sp hybridization nadakkudhu unhybridized irukkradhu rendu me enaiyirchu pi bond ah form pannirchu So, that is how you represent the book. So, this is the top view. In the molecule, top view. Male is the same. In the carbon, carbon is the same. In the sp hybridization, there is a sigma bond. In the hydrogen, in the carbon, hydrogen is the same. Male is the same. Right? This is the same. 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 This is the male. 2PY, 2PZ, unhybridized, இந்த கார்பனுக்கு 2PZ, 2PZ, இந்த view. So, இது ரண்டுமே நாயிருத்து, pi bond form நிருத்து. Okay, இது உங்களுக்கு புருந்திருக்கும் நனைக்கிறேன். புருந்திதுனா, விடியோக்கு like போடுங்க, வேறதாய் doubts இருந்து நானும் கேல் comment sectionல போடுங்க, உங்களுக்கு நான் reply பண்டுறேன். So, thanks for watching students.